ஹாய் காய்ஸ், ஐ எம் ராஜ்குமார், ஐ எம் ஃப்ரீலான்சர். டுடே வீடியோஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து எனக்கு வந்திருக்கக்கூடிய ரெவன்யூ தான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். தென் ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ, சரிங்களா? ஸோ என்னோடய சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் யாராச்சும் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் எது போல் வீடியோஸ் வந்து கொடுக்குறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியாமல் போக வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், வேலை செய்யாமல் ரெவன்யூ எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கம்பல்சரி அது பாசிபிளே கிடையாது நண்பா, ஓப்பனாக சொல்லிடுறேன். அது இல்லாமல் நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு 5000 ஒரு 10000 சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, மினிமமாக 1 வருஷத்துலேருந்து 1.5 வருஷம் நீங்கள் டைம் கொடுத்து தான் ஆகணும், சரிங்களா? கற்றுக்கிறதுக்கே உங்களுக்கு அவ்வளோ டைம் போயிடும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அந்த அளவுக்கு மணி மேக் பண்ணணும் ஆன்லைனில் அப்படின்னு சொல்லி நினச்சி தான் வரீங்க இல்லையா? ஏதோ ஒரு ரீசனாக இருக்கலாம், உங்களுக்கு வேலைக்கு போக பிடிக்காமல் இருக்கலாம், இல்லை நீங்கள் போகிற ஜாப் வந்து உங்களுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கலாம் இல்லையா, அது சுத்தமாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லாமல் ஒர்க்காக கூட இருக்கலாம், சரிங்களா? ஸோ உங்களோட ஃபேஷன் என்னவோ அதை நோக்கி நீங்கள் போயிட்டுருக்கீங்க அப்படின்னும் போது, இப்போது ஆன்லைனில் மணி மேக் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது தான் இந்த டைமுக்கு நீங்கள் என்னுடைய வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னு அர்த்தம், சரிங்களா? சரி, அப்போது ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸில் மானிட்டேஷன் எடுத்து ரெவன்யூ வரலை, இவர் வீடியோஸில் மட்டும் எப்படி இவ்வளோ இந்த அளவுக்கு ரெவன்யூ எடுத்துட்டுருக்காரு அப்படின்ற ஒரு டவுட்டெலாம் இருக்கு இல்லையா? அது எல்லா டவுட்டுமே நான் சொல்கிறேன். பட் ஆனால் பிகினராக இருக்கீங்க அப்படின்னும் போது மினிமமாக 1 வருஷத்துலேருந்து 1.5 வருஷம் நீங்கள் டைம் கொடுத்து லேர்ன் பண்ணால் மட்டும்தான் அதுக்கப்புறம் உங்களால் ஏர்னிங்கிறது பார்க்கவே முடியும். அதுக்கிடையில் மற்ற ஃப்ரீலான்சர்ஸ் என்னென்ன நண்பா, மற்றவங்க யாராச்சும் உங்களுக்கு நான் வெப்சைட் பில்ட் பண்ணி தரேன், எங்கள்கிட்ட அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அவைலபிள் இருக்குது, அந்தமாரி என்னென்னவோ உங்கள்கிட்ட சொல்லி விற்க பார்ப்பாங்க. அதாவது ஆன்லைனில் வந்து கோர்ஸ் விற்றுடுவாங்க, ஒரு 5000, 2000, 3000 அந்தமாரி முடிஞ்ச வரைக்கும் லோ பட்ஜெட்டில் தான் கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க யாராக இருந்தாலும். ஒரு 3 மாதத்தில் ஆன்லைனில் மணி மேக் பண்ண முடியும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லாம் எடுத்து ஒரு அமேசான் ஊகாமர்ஸ் வெப்சைட் மாதிரி பில்ட் பண்ணி ஒரு 2 மாதத்தில் 3 மாதத்தில் மணி மேக் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அது 100% ஃபேக்கான இன்ஃபர்மேஷன், நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் வச்சுக்கோங்களேன், இப்போது ஒரு பர்ஃபியூம் வெப்சைட் வந்து நம்ம பில்ட் பண்ணுறோம், ஓகேங்களா? ஒரு ப்ரீமியமாக ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறோம், அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனலில் வீடியோ போட்டு உங்களுக்கான சப்ஸ்கிரைபர் போய் உங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணி அங்கே வாங்குவாங்க. ஒன்று, இது எதுவுமே நமக்கு இருக்காது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து சோஷியல் மீடியா டிராஃபிக்கே எதுவுமே இருக்காது. நமக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, நம்ம எஜுகேஷன் பர்பஸ் ஃபார் ஒன்லி எப்படி கற்றுப்போம், கற்றுக்கிட்டது போய் வெப்சைட்டில் எக்ஸிக்யூட் பண்ணுவோம், அவ்வளோதான். நமக்கான ஆடியன்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படின்னும் போது நம்ம வெப்சைட்டுக்கு எந்த யூசர்ஸ் வந்து நமக்கு வந்து ப்ராடக்ட்டை வந்து வாங்குவாங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிற ஒரு கோர்ஸில். அப்படின்னும் போது கண்ணுக்கு தெரிகிற வெப்சைட் உங்களுக்கே தெரியும், அமேசான் இருக்குது, ஃப்ளிப்கார்ட் இருக்குது, மோர் தென் ஏதோ ஒரு ரிவ்யூஸ் பார்க்குறாங்க யூடியூப்லன்னும் போது அது போய் அப்படியே எடுத்தோடனே அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் பார்ப்பாங்களே தவிர, நம்மளுடைய பர்சனல் வெப்சைட்டில் போய் 95% பார்க்குறது ரொம்பவே ரேராக தான் இருக்கும். புரியுதுங்களா என்ன சொல்லுறேன்னு? இங்கே வந்து ஒன்று நமக்காக எந்த, ஓகேங்களா, நமக்காக எந்த ரீசன் எதுவாக இருந்தாலும் அவங்க போய் நம்ம வெப்சைட்டில் விசிட் பண்ணி நம்ம சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் அவங்க பார்த்து வாங்கினா மட்டும்தான் அந்த இடத்த ஏர்னிங்கிறது ஒன்று இருக்குமா தவிர இல்லைன்னா இருக்காது. ஸோ ஸ்டார்டிங்கே மறுபடியும் சொல்கிறேன், மற்றவங்கக்கிட்ட போய் நீங்கள் ஸ்கேம்லையோ அல்லது மற்றவங்கக்கிட்ட வந்து உங்களை மற்றவங்கக்கிட்ட போய் நீங்கள் ஏமாந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் ஸ்டார்டிங்கே இதை சொல்கிறேன், சரிங்களா? சரி, டாபிக் உள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து எனக்கு வந்திருக்கக்கூடிய ரெவன்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு வந்து இன்றைக்கி மட்டும் டுடேவில் எவ்வளோ வந்திருக்கு, $64.66 வந்து கிடச்சிருக்கு. எஸ்டர்டே அதாவது நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு $3.30 வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட்டு 7 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா $5.44 வந்து கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் ஓவராலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா $29.71 இருக்குது. பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னா $66.87 இருக்குது நண்பா. இப்போது மேலே இருக்கக்கூடிய இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்குல்லையே, அதை மட்டும் டீட்டெயிலாக பார்த்துருவேன். அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்கும், நான் வந்து டே டு டேட்டில் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ரிப்போர்ட் வந்து கொடுத்துட்ருப்பேன் நண்பா. நம்மக்கிட்ட ஒரு வெப்சைட் கிடையாது, மல்டிபிள்க்கு மேற்பட்ட, அதாவது ஓப்பனாக சொல்லணும்னா மினிமமாக 20 வெப்சைட்டுக்கு மேலே தான் நம்ம பேக் கண்ட்ரோல் ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து ஹையாக வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ் வந்து ஒரு விதமான ஒரு டைம் எந்த டைமில் கொடுக்கணுமோ அந்த டைமில் ப்ராப்பராக கொடுப்பேன். ஒரு பிகினராக இருக்கீங்க, நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே ஸ்டார்டிங்காக என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா, இது போல் தான் உங்களுடைய ரெவன்யூ இருக்கும். அது இடத்தோடனே இருக்காது, மினிமமாக ஒரு 6-8 மாதம் கிராஸ் ஆகினா மட்டும்தான் ஒரு நாளைக்கு இந்த $20 ரேஞ்சுக்கு உங்களால் அச்சீவ் பண்ண முடியும், நல்லா புரிஞ்சுக்கங்க. அதுவும் பர்டிகுலராக ஃபுல் அண்ட் ஃபுல் US பேஸ் பண்ண ஆர்டிக்கலாக இருந்தாலும் மட்டுமே இந்த அளவுக்கு ரெவன்யூன்றது வரும். இந்தியா பேஸ் பண்ண யூஸருக்கோ இந்தியா பேஸ் பண்ண ஆர்டிக்கலுக்கோ இந்த அளவுக்கு ரெவன்யூ உங்களால் அச்சீவ் பண்ண முடியாது, சரியா? சரி, இப்போது மேலே இருக்கக்கூடிய இந்த ப்ளூ கலர் பாக்ஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோமா?
இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் எவ்வளோ வந்திருக்கு, 24.65 வந்திருக்கு. இது வந்து திஸ் மந்தில் பாருங்கள் எவ்வளோ இருக்குது, 29.71 வந்திருக்கு. அப்படின்னா இந்த 24 வந்து .66 வந்து திஸ் மந்தில் ஓவராலாக இந்த 29.71 இருக்குல்ல அது கூட ப்ளஸ் பண்ணி, அதாவது ஆடே தான் ஓவராலாகவே $29.71 காமிச்சிட்ருக்குது. ஓகேங்களா? ஸோ கன்ஃபியூஷன் ஆகிடாதீங்க. புரோ எனக்கு புரியல அப்படின்னா, நண்பா ஒரு பிகினராக இருந்து நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆகிறங்கும் போது உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு சென்ட்லேருந்து மினிமம் அதிகபட்சம் 10 சென்ட் இந்த அளவுக்கு தான் ரெவன்யூன்றது நீங்கள் எதிர்பார்ப்பீங்க, சரிங்களா? அப்படின்னும் போது அந்த ஒரு நாளைக்கு ஒரு 10 சென்ட் வந்தால் கூட அது திஸ் மந்தில் அந்த 10 சென்ட் காட்டும். அப்போ ஒரு நாளைக்கு $1 இருந்ததுன்னா திஸ் மந்தில் அந்த $1 சேர்த்து தான் காட்டும். கான்செப்ட் புரியுதுங்களா? உங்களுக்கு ஒரு நாளைக்கு அப்படி தான் காட்டும், 1 மந்தில் ஓவராலாக எவ்வளோ வந்தாலும் அது எல்லாமே சேர்த்து தான் திஸ் மந்தில் காட்டும். ஸோ அந்த விதத்தில் உங்களுக்கு டவுட்டே வரக்கூடாது. அது இல்லாமல் கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்தன வரைக்கும் நமக்கு ஒவ்வொரு 1 ஹவர்ஸ்க்கு வந்து 1 டைம் வந்து நமக்கு எவ்வளோ பேஜ் வருது, எவ்வளோ ஆடு கிளிக் நடக்குது, எவ்வளோ பேஜ் இம்ப்ரெஷன் வருது, அந்தமாரி எல்லாமே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து எக்ஸாக்டிங்காக அப்டேட் ஆகிடும். ஸோ செக் பண்ணி பார்த்துங்க. சரி, இப்போது மேலே இருக்கக்கூடிய அந்த ப்ளூ கலர் பாக்ஸ் ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும் டுடே வருது அப்படின்றது. இப்போது அதில் எஸ்டர்டே லாஸ்ட் 7 டேஸ் வந்து நான் சொல்லியிருக்க மாட்டேன். அது வந்து எல்லா வீடியோஸும் சொல்கிறது தான், ஏன்னா வீடியோ வந்து வீடியோ டியூரேஷன் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த நான் இப்போ சொல்லலை. சம்டைம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னா எஸ்டர்டேவும் லாஸ்ட் 7 டேஸும் கணக்கில் எடுத்துக்காதீங்க, சரிங்களா? சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நைட்டு கரெக்டாக 12 மணிக்கு மேலே 12:05 ஆன உடனே இந்த பேஜை நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும் தெரியுமா? கரெக்டாக இந்த $24.65 வந்து அப்படியே எஸ்டர்டேக்கு மூவ் ஆகிடும், சரியா? அப்போ எஸ்டர்டேவில் இருக்கக்கூடிய $3.30 அது எங்கே போகும் அப்படின்னா அப்படியே இந்த லாஸ்ட் 7 டேஸ் இருக்குது பார்த்திங்களா, $5.44 அது கூட போய் ஆட் ஆகிடும். ஆட் ஆகினா இப்போ ஆல்ரெடி இப்போ நாலு கூட போயிட்டு, சாரி, இந்த $5 கூட இந்த $3 ப்ளஸ் பண்ணி காமிப்பானா அதுவும் கிடையாது. ஏன்னா அது லாஸ்ட் 7 டேஸ்க்கான ரிப்போர்ட்ன்றதால அது அதிகமாகவும் காட்டும் கம்மியாகவும் காட்டும், சரிங்களா? சரி, இப்போ முதல்ல இருக்கிற 4 பார்த்துட்டோம். பேலன்ஸில் இருக்கக்கூடிய அந்த செக்ஷன் பேலன்ஸில் $66.87 இருக்குது, லாஸ்ட் பேமெண்ட் 0, ஏன்னா அது வந்து ஃப்ரெஷ்ஷான ஆட்சன்ஸை கொண்டுன்றதால நம்ம லாஸ்ட் பேமெண்ட் வித்ட்ரால் வைக்கலாம், சரியா? சரி, பேலன்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட் எப்போ நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் யூடியூப் சேனல் ரன் பண்ணாலும் சரி இல்லை வெப்சைட் பில் பண்ணி ரன் பண்ணாலும் சரி உங்களுக்கு $100 மினிமமாக வந்தால் மட்டும்தான் வித்ட்ரால் வச்சுக்க முடியும். $95.90 இருந்தால் கூட உங்களால் வித்ட்ரால் வச்சுக்க முடியாது, $100 எக்ஸாக்டிங்காக வேணும், சரிங்களா? சரி, தென் இது வித்ட்ரால் டேட் வந்து பார்த்தாச்சுன்னா மினிமமாக உங்களுக்கு 50 நாள் ஆகணும்பா. யூடியூபாக இருந்தாலும் சரி வெப்சைட்டாக இருந்தாலும் சரி இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ரெவன்யூ எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வெப்சைட்லேருந்து வந்துட்டுருக்கு. பிக்னஸ்க்கு வெப்சைட்னா என்னன்னே தெரியல அப்படின்னா .com, .net, .org இந்தமாரி .exe இந்தமாரி மல்டிபிள் ஐபி அட்ரஸில் இப்போ TataMotors.com அந்தமாரி என்னோடய வெப்சைட் நேம் வந்து MrFull.com MrFull.net அந்தமாரி கீழே என்னோடய இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோஸ் டைட்டில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மோர்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா வச்சுக்கலாம் என்னோடய வெப்சைட்டு, டெலகிராம் குரூப்பு, என்னுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அதுபோல் தான் நண்பா இப்போது நீங்கள் பார்த்தக்கூட இங்கே பார்க்குற இந்த ரிப்போர்ட் வந்து என்னோடய வெப்சைட்லேருந்து வந்துட்டுருக்குது, ஓகேங்களா? சரி, இப்போது உங்களுக்கு இது போல் ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து ஓவராலாக 15,000 ரூபா வாங்கிட்டுருக்கேன். அதாவது உங்களுக்கு வந்து 1 இயருக்கு வேர்ட்ப்ரெஸ் தீம்ஸ், சாரி 1 இயருக்கு வந்து ஹோஸ்டிங் டொமைன் அண்டு வேர்ட்ப்ரெஸ்க்கான ப்ரீமியம் தீம்ஸ் மொத்த கொண்டு நம்ம போட்டு ப்ராப்பராக ஆன்லைன் கிளாஸை விட எடுத்து 18,000 ரூபா வரைக்கும் நம்ம ஸ்டார்டிங் வாங்கிட்டு இருந்தோம். ஆனால் இதுக்கு மேலே நான் வந்து பார்த்திங்கன்னா யூசர்கிட்ட வெறும் என்கிட்ட 5,000 ரூபா தான் இருக்குது அப்படின்னா என்னால் வெப்சைட் பில் பண்ணி கொடுக்க முடியும். 10,000 ரூபா இருக்கா வெப்சைட் பில் பண்ணி கொடுக்க முடியும். என்ன அதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிகினராக இருந்தால் கூட அவங்க வந்து ஆன்லைனில் வந்து உள்ளே என்ட்ரி ஆகணும். வெப்சைட்னா என்ன, வெப்சைட் லேர்ன் பண்ண முடியுமா முடியாதான்றது அவங்க அக்கு வர ஆணி வர தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். நான் தவிர எனக்கு வந்து அமௌண்ட்டுன்றது இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு ஹோஸ்டிங் டொமைன் வாங்கணும் அப்படின்னா 3,500 ரூபா ஆகுங்க. நான் வாங்கக்கூடியது வந்து ஹோஸ்டிங் கம்பெனியில் தான் வாங்குவேன் அப்படின்னும் போது 3,500 ரூபா வந்துடுது. அதிலே மேலே இருக்கக்கூடிய அந்த 1,500 ரூபா என்ன பண்ண முடியும் அப்படின்னா என்னால் வந்து ஜென்ரேட் ப்ளஸ் வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபரான உங்களுக்கு ஃப்ரீயாகவே போட்டு ஆக்டிவேட் பண்ண கொடுக்க முடியும். இன்க்ளூட் அது ப்ரீமியம் தீம்ஸ் 25,000 ரூபா தீம்ஸ் அது, ஓகேங்களா? அன்லிமிட்டட் லைசன்ஸ் கீ நம்மகிட்ட இருக்கிறதால நான் ஃப்ரீயாக போட்டு கொடுக்க முடியும். எனக்கு 1,000 ரூபா கமிஷன் கிடைச்சா போதுமானது. ஆனால் இதுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பேசிக் ஃபார் அதாவது வேர்ட்ப்ரெஸ் வந்து செட்டப் பண்ணி தான் கொடுப்பேன் தவிர ஆன்லைன் கிளாஸ் எதுவும் உங்களுக்கு இன்க்ளூடு கவர் அப் ஆகாது. எஸ்இஓனா என்ன அதுமாரி எதுவுமே வராது. நீங்கள் ஒரு 2,000 ரூபா 3,000 ரூபா சேர்த்து கொடுக்குறீங்க அப்படின்னும் போது அதுக்கு தகுந்தமாரி உங்களுக்கான வெப்சைட் வந்து கிளாஸ் இன்க்ளூட் அட்டன் பண்ணுறது எல்லாமே முதல் ஃபுல் சப்போர்ட் அதில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது இல்லாமல் அதுக்குன்னு வெறும் 5,000 கொடுத்துட்டு எனக்கு வந்து ஒரு ஊகாமர்ஸ் வெப்சைட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பண்ண முடியாது, ஓகேங்களா? ஒரு பிஸ்னஸ் வெப்சைட் வேணும் அப்படின்னா பண்ண முடியாது. ரீசன் அப்படின்னா ஒரு ஊகாமர்ஸ் தீம்ஸ் வாங்கணும் அப்படின்னா ப்ரீமியமாக வாங்கணும் அப்படின்னா 7,000 to 8,000 ரூபா தீம்ஸுக்கே போயிடும், புரியுதுங்களா? ஸோ புரிஞ்சுக்குங்க. நீங்கள் வந்து கேட்கலாம், ப்ரோ அதான் எலமெண்டர் இருக்கு இல்லையா, எலமெண்டர் போட்டு பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கேட்டால் நண்பா
இங்கே வந்து எலமெண்டர் போட்டு பண்ணுறது வந்து அது கஸ்டம் பில்டு, நம்ம ப்ராடக்ட்டை நம்ம சேல்ஸ் பண்ணுறதா இருந்தால் மட்டும்தான் எலமெண்டர் போட்டு பண்ணுவோம். ஆனால் இங்கே வந்து வரக்கூடிய யூசர்ஸ் மோர் தென் எல்லோரும் எப்படி திரும்ப வருவாங்க, காம்படேட்டர் எப்படி ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களோட பெட்டராக இருக்கணும், அதோட வேறு லெவலில் இருக்கணும் தீம்ஸ்ன்னு சொல்லும் போது நம்ம ப்ரீமியமாக காசு கொடுத்து வாங்குறதா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும். புரியுதுங்களா? சரி, டாப்பிக்கில் வந்துடலாம் மறுபடியும். சரி, இப்போது இந்த 24.66 வந்திருக்கு இல்லையா, அது வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்றது நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துருவோமா? இங்கே பாருங்கள், கீழே பாருங்கள், பேஜஸ் எவ்வளோ இருக்குது, 412 பேஜஸ் இருக்குது. பேஜஸ் 412 வந்ததால் நமக்கு $24.66 வந்திருக்கான்னு சொல்லி உங்களுக்கு ஒரு இருக்கும். ஆனால் அப்படி கிடையாது, கூகுள் ஆக்சன்ஸ் பொறுத்தன வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பேஜ் வியூஸ், இம்ப்ரெஷன், பேஜ் சிடிஆர், பேஜ் ஆர்விஎம் இதெல்லாம் எதுக்குமே வந்து காசு கொடுக்க மாட்டாங்க. ஒன்லி ஃபார் ஆடுக்களுக்கு நடந்தால் ரெவன்யூ வரும், இல்லைனா வராது. மறுபடியும் சொல்கிறேன், நம்ம வெப்சைட்டில் வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்டு விளம்பரங்கள் இருக்குது இல்லையா, அது ஹெட்டர் ஆடாக இருக்கலாம், ஃபுட்டர் ஆட்ஸாக இருக்கலாம், இல்லைனா பாடி செக்ஷனில் நம்ம எந்த ஆடு அது ரெக்ஸ்பான்சிவ் ஆடாக கூட, அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, கூகுள் ஆட்ஸ்ல மானிட்டேஷன் ஆனோடனே என்ன பண்ணுவீங்க, ஆட்டோ ஆட்ஸ் வந்து மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்க. அந்தமாதிரி அது வந்து எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு பிடிச்ச சைஸில் ஆடோடைய ஐசிபிசி ஆட்ஸ்னு இருக்குது, 350x250, அந்தமாரி ஹெட்டருக்குன்னு ஒரு ஆட்ஸ், அதாவது கோடு சைஸ்ன்னு நண்பா வித் ஹைட்டை போட்டு அவங்க மேனுவலாக க்ரியேட் பண்ணுவாங்க, சரிங்களா, எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸ்லாம். அதுபோல் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து எந்த ஆடை நீங்கள் வெப்சைட் யூஸ் பண்ணாலுமே அந்த ஆடு வந்து ஒரு யூசர் தெரிஞ்சோ தெரியாமல் வந்து ஒருத்தர் ஆடு கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகும். வெப்சைட்டுக்கு 100 பேர் இல்லை, 100,000 பேர் வந்து ஆடே கிளிக் பண்ணலை அப்படின்னாலும் ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகாது கூகுள் ஆட்ஸன்ஸ் பொறுத்தன வரைக்கும், சரிங்களா. சரி, அப்போது என் வெப்சைட்டுக்கு 412 பேர் வந்திருக்காங்க, அதில் 28 பேர் வந்து ஆடு கிளிக் பண்ணியிருக்காங்க. 28 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் நமக்கு ஆவரேஜாக $24.66 வந்து இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்கு, சரிங்களா. சரி, பக்கத்தில் பேஜ் ஆர்பிஎம் சிபிசி பாருங்கள், பேஜ் ஆர்பிஎம் $89.86 வந்துருக்கு. பேஜ் சிபிசி வந்து பார்த்தீங்கன்னா 0.88 cents. ஓ, பேஜ் ஆர்பிஎம்னா என்ன, சிபிசினா என்ன, இதை வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன் அப்படின்னா, ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா பேஜ் ஆர்பிஎம் நாம் ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸை பொறுத்து வரும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சூரன்ஸு, லாயரு, கார் ஆக்சிடென்ட்டு, பைக் இன்சூரன்ஸு, இது போல் யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா இது போல் 4 கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். அப்போது ஒரு யூசர் வந்து தெரிஞ்சோ தெரியாமல் என்னோடய வெப்சைட்டில் வரக்கூடிய ஆடு கிளிக் பண்ணாங்கன்னா நமக்கு பேஜ் ஆர்பிஎம் எவ்வளோ இருக்குது, $59.86 இருக்குது. அப்படின்னா ஒரு ஆடு கிளிக்கு $59.86 வந்து கிடைக்கணும், சரிங்களா. ஆனால் நமக்கு அவ்வளோ கிடைக்குதா, கிடைக்கல. கீழே பாருங்கள் எவ்வளோ இருக்குது, சிபிசி $0.88 இருக்குது. அப்படின்னா ஒரு ஆடுகளுக்கு 0.88 cents தான் கிடைக்குது நண்பா. இது ஸ்டார்டிங் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு கூட வராது, $1 ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. சிபிசி எவ்வளோ தெரியுமா இருக்கும், அதிகபட்சம் 0.04, 0.03 இந்தமாரி ரொம்பவே லோவாக தான் இருக்கும். இடத்தோடனே எனக்கு வந்து $1 வேணும், $5 வேணும், $10 வேணும், நீங்கள் தயவு செஞ்சு நினச்சே பார்க்காதீங்க. 3-6 months ஆகும், உங்கள் வெப்சைட்டில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆர்டிகல்ஸ் இருக்குதால் மட்டும்தான் சிபிசி வந்து ஏற்ற முடியும். அப்படி ஏற்றிருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை, நீங்கள் எங்கிட்ட வந்து ஒரு 50 ஆர்டிகல் வாங்கி போகிறீங்க அப்படின்னும் போது நான் 1 month உங்களுக்கான சிபிசி $5-10 வரைக்கும் கொண்டு போய் நிறுத்த முடியும், இதுக்கு நான் கேரண்டி, சரியா. சரி, டாப்பிக்கில் வரலாம். இப்போது உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு ஒரு ஆடு கிளிக் பண்ணால் 0.88 cents வந்துருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சா. சரி, மேலே பாருங்கள், இம்ப்ரெஷன் எவ்வளோ இருக்குது, 1510 இம்ப்ரெஷன் இருக்குது. கேனா 1000, எல்லா 400,000 வரும், எம்என்னா மில்லியனில் போகும், ஓகேங்களா. சரி, இப்போது 412 பேர் என்னோடய வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த 412 பேர் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே எவ்வளோ டியூரேஷன், எவ்வளோ டைமிங்ஸ், எவ்வளோ செகண்ட்ஸ் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே இருந்தாங்களோ அதை பொறுத்து இந்த இம்ப்ரெஷன்ன்றது கவுண்டிங் ஆகும், சரியா. சரி, இம்ப்ரெஷன் மூலிமா காசு வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இம்ப்ரெஷன் மூலிமா காசு வராது, கூகுள் ஆட்சன்ஸ்க்கு மட்டும்தான் நான் சொல்லிட்டுருக்கேன். இதை தாண்டி மற்ற பிளாட்ஃபார்ம் நீங்கள் எங்கே போனாலுமே இசிபிஎம் அதாவது இந்த இம்ப்ரெஷனுக்கு தான் காசு கொடுப்பாங்க. கூகுள் ஆட்சன்ஸோட இது 3 பிளாட்ஃபார்ம் இருக்குது, சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க. 1 ஆட்மோப், ஆட் மேனேஜர், ஆட்சன்ஸ் 360. இதில் செகண்ட் ஒன்றாக இருக்கிறது தான் ஆட்சன்ஸ், ஆட்மோப், ஆட்சன்ஸ், ஆட்சன்ஸ், ஆட் மேனேஜர், ஆட்சன்ஸ் 360. மறுபடியும் கன்ஃபியூஷனாக இருக்கா, ஆட் மோப் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸில் ப்ளே ஸ்டோரில் போய் எதனா ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணோன்னா எதனா விளம்பரம்லாம் வருது இல்லையா, அது ஆட் மோப் ஆட்சன்ஸோட பிளாட்ஃபார்ம் தான். ஆட்சன்ஸ் வெப்சைட்டில் நம்ம லிங்க் பண்ணி யூடியூப் சேனல் லிங்க் பண்ணலாம் நம்ம ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணோம்னா இது ஆட்சன்ஸ். ஆட் மேனேஜர், ஆட் மேனேஜர் ஓகேங்களா, ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்கியிருந்தால் மட்டும்தான் ஆட் மேனேஜர் அப்ரூவல் வாங்க முடியும், சரிங்களா. தென் ஆட்சன்ஸ் 360 இதுவுமே ஆட்சன்ஸோடு தான். இதெல்லாம் வந்து இசிபிஎம் இம்ப்ரெஷன்ன்றது அங்கே இசிபிஎம்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 1000 இம்ப்ரெஷனுக்கு இந்தியாவிலேருந்து வந்தால் உனக்கு 10 ரூபா கொடுக்குறோம்பா, அதே 1000 இம்ப்ரெஷன் வந்து உனக்கு யூஎஸ்லேருந்து வரதுன்னா உனக்கு 1000 ரூபா கொடுக்குறோன்ற மாதிரி இருக்கணும்பா. ஸோ தெரிஞ்சுக்குங்க, மோர் தென் இன்ஃபர்மேஷன் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வந்து வீடியோ கிடச்சிடும். சம்
உங்களுக்கு வந்து டூ டேஸ்க்கு பேக்கில் போய் செக் பண்ணி பாருங்கள். டொமைனுக்கான ரேட்டிங், டொமைன் அத்தாரிட்டினா என்ன, டொமைன் ரேட்டிங்னா என்ன கம்பேர் பண்ணி டொமைன் ரேட்டிங் டிஆர் வந்து எப்படி ஏற்றுறது. ஏழு பேக் லிங்க் போட்டு டொமைனுக்கான ரேட்டிங் 18 வரைக்கும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதுக்கான ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம், உங்கள்கிட்ட போய் அதையும் செக் பண்ணி பார்த்துக்குங்க, சரிங்களா. தென் நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா, என் சேனலில் ஃபஸ்ட்டுலேருந்து இன்னி வரைக்கும் நான் எது போல் ரிப்போர்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன், ஸ்டார்டிங் எப்படி கொடுத்துட்டுருந்தேன், இன்றைக்கி எப்படி கொடுத்துட்டுருக்குன்றது ஒன் டைம் போய் சைடில் இருக்க எல்லா வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் இது வந்து இன்றைக்கி ரேஞ்சுக்கு நான் வந்து ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் வச்சு பேசிகிட்டு இருக்கலாம். ரீசன் என்ன அப்படின்னா, என்னோடய டொமைன் நான் வந்து உங்களுக்கு ஓப்பனாக நான் காட்டுறேன், உங்களுக்குன்றதில் நான் ஓப்பனாக காமிச்சாலே என்னுடைய காம்படிட்டரான அவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க. சைட்டை வந்து மைக்ரேட் பண்ணுறது, காப்பி பேஸ்ட் பண்ணுறது, சைட்டில் வந்து வேணும்னு ஆட் கிளிக் பண்ணி இன்வாலிட் கொண்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு பல விதமாக என்னது வந்து மிஸ்யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ புரிஞ்சுக்குங்க, இன்னும் உங்களுக்கு ஓப்பனாக சொல்லுமா, பிளாகிங் பற்றி இப்போ லாஸ்ட்டாக 6 மாதத்தில் யார் யார் இப்போ கரண்ட்டில் வீடியோ போட்டிருக்காங்கன்னு ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கன்னு பார்ப்போ தான் உங்களுக்கு புரியும். சொல்ல தான் முடியும், டேரெக்டாக புரிஞ்சுக்குங்க. சரி, இப்போ இம்ப்ரெஷன் மூலிமா காசு வராதுன்னு தெரிஞ்சிருச்சு. பேஜ் சீட்டர் எவ்வளோ இருக்குது, 6.80% இருக்குது. இப்போதைக்கு சைடு வந்து 100% சேஃப் ஜோனில் தான் இருக்குது, எந்த பிரச்சனை கிடையாது. பேஜ் சீட்டர் எப்பவுமே 10க்கு மேலே போகக்கூடாதுங்க. 10க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நம்ம வெப்சைட்டு ஆட் லிமிட்டுக்குள்ளே போயிடும். ஆட் லிமிட் விழுந்துருச்சு அப்படின்னா நம்ம வெப்சைட் வந்து ஆட்ஸ் வந்து ஷோ பண்ண மாட்டாங்க ஒரு 1 மந்த்துக்கு. ஸோ அதை பார்த்துக்கங்க. ஸோ இப்போ எந்தெந்த கண்ட்ரிலேருந்து இந்த ரெவன்யூ வந்திருக்குன்றதுக்கான ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து இதில் பார்க்கலாம் நீங்கள். சரி, கண்ட்ரிஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம் இதில். இப்போது டுடேவில் இதில் பார்த்தீங்கன்னா எஸ்டே எதுலேருந்து வந்திருக்குன்றது இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் நீங்கள் பார்க்க முடியும். எஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் யூஎஸில் இருந்து 319 பேஜஸ் வந்திருக்கு. அதில் ஒரு சிபிசி ஒரு ஆட்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா ஆவரேஜாக 22 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஆவரேஜாக $3.30. டுடேவில் வந்து பார்த்தீங்கன்னா $25 வந்திருக்கு இல்லையா, சேம் அதே தான். யூஎஸ்லேருந்து கிட்டத்தட்ட 407 பேர் வந்திருக்காங்க. ஒரு ஆட்களுக்கு 0.93 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஆவரேஜாக நமக்கு $25.90 வந்து கிடச்சிருக்கு. இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 பேஜஸ் தான் வந்திருக்கு. எந்த ஒரு மோதன் ஏன்னா அந்த ஃப்ரெஷ்ஷான அக்கௌண்ட்ன்றதால நமக்கு இந்தியாவிலேருந்து எந்த ஒரு டிராஃபிக்கும் வரலை, சரிங்களா நண்பா. உங்களுக்கு வந்து என் சேனலுக்கு கூடிய தயவு செஞ்சு ஒரு 6 மாதம் 8 மாதம் 10 மாதம் 1 வருஷம் பழைய வீடியோ வந்தால் கூட பரவாயில்ல. போய் லைவ் வீடியோஸ் அதாவது எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா 11:40 to 12:20 வரைக்கும் வீடியோ எடுத்து போட்டிருப்பேன், சரிங்களா. லைவாக உங்களுக்கு டுடேவில் எவ்வளோ வந்து அப்படியே ஸ்டேக்கு மூவ் ஆகும். மாதத்துக்கு $1,500 வரைக்கும் நம்ம ரெவன்யூ எடுத்து லைவ் ரூப்பாக கொடுத்துருக்கேன். அதில் எந்த ஆடை யூஸ் பண்ணணும், ரெக்ஸ்பான்ஸ் ஆடு யூஸ் பண்ணணுமா, மேனுவல் ஆடு யூஸ் பண்ணணுமா, எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணணும், எந்த கண்ட்ரிக்கு எது போல் ஆடு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ச்சு பெஞ்சை தெளிவாக சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா வந்து இந்த ஜஸ்ட் ஒரு சிங்கிள் பேஜில் அதாவது ஒரு உங்களுக்கு ஒரே ஒரு சிங்கிள் ஃபோட்டோ வச்சுட்டு பேசுகிறானா எப்படி பேச முடியும், புரியாது புரியுதுங்களா. ஏன்னா நீங்கள் போய் அவங்களுடைய பழைய வீடியோஸ்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும், புரியுதுங்களா. தென் புரியல அப்படின்னா தயவு செஞ்சு கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரிகிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். இதுக்கு மேலே சொல்லக்கூடியது எல்லாமே பெய்டு சர்வீஸ்க்குள்ளே வரும் நண்பா. ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வெப்சைட் பில்ட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்டார்டிங்கே சொன்னது தான். நம்ம வந்து அதிகபட்சம் 15,000 வரைக்கும் நான் சார்ஜ் பண்ணிட்டுருந்தேன். ஆனால் இதுக்கு மேலே அப்படி கிடையாது. 5,000 ரூபா இருந்தால் கூட என்னால் வெப்சைட் பில் பண்ணி கொடுக்க முடியும். உங்களுக்கு வெப்சைட் பில் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமாக கான்டெக்ட் பண்ணுங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், சரிங்களா. தென் அது போக உங்களுக்கு வெப்சைட்டுக்கு தேவையான ஆர்டிக்கல் கண்டென்ட் ஆர்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. ஒரு ஆர்டிக்கல் 150 ரூபா, அதிகபட்சம் 600 ரூபா, அவ்வளோதான், ஓகேவா. தென் உங்கள் வெப்சைட்டுக்கு கூகுள் ஆட்ஸன்ஸ்க்காக ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா 150 ரூபா ஃபர் ஆர்டிக்கல் கொடுத்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். தென் இல்லை ஐசிபிசி ஆர்டிக்கல் வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்க முடியும். ஐசிபிசி ஆர்டிக்கல் பொறுத்தவங்க நம்ம வெப்சைட் வரக்கூடிய ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், சரிங்களா. வெப்சைட்டுக்கான டொமைன் அத்தாரிட்டி நம்ம இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், டொமைன் ரேட்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், ஓகேங்களா. மினிமமாக வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் நம்ம வந்து 5,000 வந்து நம்ம சார்ஜ் பண்ணிட்டுருக்கிறேன். வந்து உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டு பொறுத்துக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், சரிங்களா. தென் எங்கிட்ட தான் ஒரு நீங்கள் 10 ஆர்டிக்கல் வாங்குறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஜென்ரட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயாகவே ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவோம். இல்லை எனக்கு வந்து உங்கள் வெப்சைட் என்னோடய வெப்சைட் வந்து missofro.com, டொமைன் அத்தாரிட்டி 58 இருக்குது, டொமைன் ரேட்டிங் 48 இருக்குது. என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் வந்து நான் ஃப்ரீயாகவே கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ எங்கிட்டேருந்து நீங்கள் 2 ஆர்டிக்கல் வாங்கினாலே உங்களுக்கு ஒரு பேக்லிங்க் ஃப்ரீயாகவே கிடச்சிடும். இன்க்ளூட் பதிலுக்கு நீங்கள் எனக்கு ஒரு பேக்லிங்க் கொடுத்தாலே போதுமானது, ஓகேவா. ஃப்ரீ டு ஃப்ரீ எங்கிட்டேருந்து பேக்லிங்க் வேணுமா, உங்கள் வெப்சைட் டொமைன் அத்தாரிட்டி டொமைன் ரேட்டிங் இருக்கோ இல்லையோ கவலைப்பட வேண்டாது, வேண்ட விதத்தில் ஃபோன் பண்ணுங்கள். ஒரு ஆர்டிக்கல் ரெண்டு ஆர்டிக்கல் 150 ரூபா கொடு, 300 ரூபா கொடுத்து 2 ஆர்டிக்கல் வாங்குறியா, அப்போக்கப்போ அந்த ஆர்டிக்கலுக்கு பேக்லிங்க் போட்டு கொடுத்துறேன். நீ போய் வெப்சைட் பப்ளிஷ் பண்ணால் சரி, அடுத்து 24 ஹவர்ஸில் என் வெப்சைட்டில் உங்களுக்கான பேக்லிங்க் கிடச்சிரும், சரிங்களா. தென் அது போக வெப்சைட் சம்மந்தமாக A to Z இப்போ SEO சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. ஆட் ப்ளேஸ் பண்ண தெரியல, எனக்கு ஆட் ப்ளேஸ் பண்ணி கொடுக்குறது, இல்லை வெப்சைட்டில் எதுனா ப்ராப்ளம் இருக்கானா பார்த்து ஆடிட்டிங் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறது, எனக்கு லேஅவுட் கஸ்டமைஸ் பண்ணதில்ல, தீம்ஸ் கஸ்டமைஸ் பண்ணதில்ல, ஒரு பிகினராக இருந்து எதுவுமே தெரியலனா கூட கவர் பண்ணல, ஸ்க்ராச்சில் இருந்து டில் எண்டு வரைக்கும் நம்மளால் சொல்லி சப்போர்ட் பண்ண முடியும் நண்பா. ஆக்சுவலி
ஸ்டார்டிங்லேருந்து இன்னி வரைக்கும் நான் வந்து ஆட்ஸன்ஸ் ரிப்போர்ட் கொடுக்குறேன்னா இது வரைக்கும் ஒரு வீடியோ கூட நான் எடிட்டிங் பண்ணதே கிடையாது சரிங்களா. வீடியோ எடுப்பேன், ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுவேன், அப்படியே வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணிவிடுவேன். இவ்வளோ தான் ஏன்னா நமக்கு எடிட் பண்ணுற. ஸோ புரிஞ்சுக்குங்க, வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்டாக இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எதனா சர்வீஸ் எதனா ஆர்டர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து பேஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நண்பா. பாய் பாய்.